Unacademy. Let's crack it. Hi Makale, welcome to Ungal Unacademy's YouTube channel. So, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அங்கே போகிறோம். ஸோ 1920 ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு புது தலைவர் வந்து வராரு. காங்கிரஸ் வந்து அது வரைக்கும் பணக்காரங்களுடைய காங்கிரஸ், இல்லைனா வந்து வக்கீல்கள், லாயர்ஸ் இவங்கள மாதிரி பட்டவங்க தான் காங்கிரஸில் வந்து இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு தாட் எல்லாத்தையுமே மாற்றி மக்கள் எல்லாரையுமே இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் தான் காந்தி. ஸோ காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 1919 அப்புறம் நம்ம காந்தியன் ஃபேஸ் அப்படின்னே படிப்போம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில். ஸோ காந்தி பாலிட்டிக்ஸில் அப்போ தான் என்டர் ஆகுறாரு. ஸோ பிரிட்டிஷ் கிகின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதையும் அப்போ தான் என்டர் ஆகுறாரு. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு 1915 வந்ததுலேருந்து சம்பரன் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் இல்லைனா குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கு எதிராக பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறதுல அவர் வந்து ஈடுபட்டிருந்திருப்பார். பட் இந்தியா ஃபுல்லாக முழுவதுமாக பிரிட்டிஷை ஒரு சேர நம்ம வந்து எதிர்க்கிறதுக்கு நம்ம கூப்பிடணும் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா 1919 வந்திருக்கும். ஆக்சுவலாக 1919 இந்தியாவில் ரெண்டு இஷ்யூஸ் போயிட்டுருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிலாஃபத் மூமெண்ட், அதாவது முதலாம் உலகப்போர் வந்து 1919 முடிவடையும் இல்லையா, அதில் வந்து துருக்கி நாட்டை வந்து ஒரு ஒப்பந்தம் மூலமாக உலக நாடுகள் எல்லாமே வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க. துருக்கி நாட்டினுடைய தலைவரை வந்து கேலிஃப் ஆர் கலீஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்குமே தலைவராக கருதப்படுவார், வாட்டிகன் சிட்டியில் போப் மாதிரி. ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் வந்து அதை எதிர்த்தாங்க, இந்தியாலையும் எதிர்த்தாங்க. அது பேர் தான் அந்த கலீஃபாக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த இயக்கம் தான் கலீஃபா இயக்கம் ஆர் கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு ஆச்சு. ஸோ இந்தியாலையும் இந்த கிலாஃபத் இயக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் காந்தி வந்து பார்த்திங்கன்னா முழு மனசாக வந்து இந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதில் நடந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுவார். அந்த டைமில் முஸ்லீம்ஸ் அந்த முஸ்லீம் மக்களுடைய சப்போர்ட்டையும் அப்படியே கேதர் பண்ணி ஸோ நாட்டை ஒற்றுமையாக்கி மக்களையும் ஒரு சேர இணைச்சி ஒரு பெரிய போராட்டம் நம்ம லான்ச் பண்ணலாம் டிசைட் பண்ணி 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை லான்ச் பண்ணுறாரு. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். இந்த ஒத்துழையாமை இயக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் என்ன கொண்டு வந்தாலுமே அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கணும். அதாவது உதாரணமாக இப்போ வந்து இந்த பாதையில் தான் நீங்கள் போகணும், இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த சட்டத்தை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்திருப்பார் காந்தி. அதாவது பாய்காட் ஆஃப் கவுன்சில்லாம் இருக்கும். பாய்காட் ஆஃப் கவுன்சில் அப்படின்னா வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம யாருமே வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு உறுப்பினராக ஆகக்கூடாது. ஸோ இதனால தான் 1920 முதன்முறை எலெக்ஷன்ஸ் வரும்போது தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, பட் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய அளவில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் பண்ணணும்ட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பாய்காட் ஆஃப் கவுன்சில் அதனுடைய முக்கிய அம்சம் தமிழ்நாட்டில் இதை முழுவதுமாக செயல்படுத்தியவர் ராஜாஜி, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே நடக்குது. இதே டைமில் தான் வந்து பாய்காட் ஆஃப் கவுன்சில் இருந்த டைமில் தான் ராஜா பெரியாரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு காங்கிரஸில் ஜாயின் பண்ணுவார். ஸோ பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிரிட்டிஷ் பொறுப்பிலிருந்து நம்மெல்லாம் விலகணும், அவங்களுடைய ஸ்கூல்ஸ்க்கு போகக்கூடாது, அவங்க விற்கிற ட்ரெஸ்ஸு எல்லாம் நம்ம வாங்கக்கூடாது, எல்லாமே விலை ஜாஸ்தி, இந்திய தொழில்களை வந்து சப்ரஸ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் தொழில்கள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மேலோங்கி வளர்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொள்கைகள்லாம் வச்சு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து எந்த போராட்டத்துலேயுமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம், காமன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே இன்வால்வ் ஆகிற மாதிரி நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து தலைவர்கள் அப்புறம் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். பட் காந்தி இந்த தடவை என்ன டிசைட் பண்ணுறாருன்னா யார் நினச்சாலுமே காங்கிரஸோட உறுப்பினர் ஆகலாம், நீங்கள் நினச்சாலும் ஆகலாம், நான் நினச்சாலும் ஆகலாம்னு சொல்லிட்டு காந்தி தான் கொண்டு வருவார். காந்தி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் யாருனாலுமே கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி எங்கனாலுமே எந்த மக்களாக இருந்தாலுமே நீங்கள் நினச்சா நீங்கள் வந்து காங்கிரஸோடைய உறுப்பினர் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பார். ஸோ 1919-20 காலகட்டங்களில் நிறைய மக்கள், பாமர மக்கள் எல்லாருமே காந்திக்காக காங்கிரஸில் இணைகிறாங்க. ஸோ காந்தி சொன்ன இந்த போராட்டம் இந்தியாவில் ஆரம்பிக்குது. ஸோ பிரிட்டிஷ் கூட யாருமே கோஆப்ரேட் பண்ணலை, பிரிட்டிஷ் கொண்டு வர பொருட்களை வாங்குறதில்ல, அந்த பொருட்கள்லாம் எரிக்கிறாங்க, முழுக்க முழுக்க இந்திய பொருட்களை தான், ஸ்வதேசி குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ஸோ என் நாட்டினுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு பொருட்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கதர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. அதே மாதிரி வந்து ஆங்கிலேயர்களுடைய மதுபானங்கள் இல்லைன்னா அவங்க கொண்டு வரக்கூடிய ஆடைகள், அவங்களுடைய இறக்குமதி பொருட்கள் எதையுமே மக்கள் வாங்கலை.
பிரிட்டிஷ் வேலைகள் வேணாம்னு சொல்கிறாங்க, ஆங்கிலேயர்களுடைய வேலைகள் வேணாம், ஆங்கிலேயர்களுடைய பள்ளிகள் வேணாம், உங்களுடைய காலேஜஸ் வேணாம், நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு இதுவும் வேணும்னு இந்திய மக்கள் முழுவதுமாக போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்லேயும் பிரிட்டிஷ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மக்களை எல்லாம் அடிக்கிறாங்க, எல்லாம் இந்த போராட்டம் பண்ணுற மக்களை எல்லாம் அடிக்கிறாங்க, லத்தியால் அடிக்கிறாங்க, நிறைய காயப்படுத்துகிறாங்க. ஆனால் மக்கள் யாருமே பார்த்திங்க அப்படின்னா எதிர்த்து திரும்ப எதுவுமே ப்ரொட்டஸ்டே பண்ணலை. இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ்கெல்லாம் ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம அடித்தா அவன் திருப்பி அடித்தா தானே பிரச்சனை பெருசாகும், என்னடா திருப்பி அடிக்க மாட்டாங்க, திரும்ப எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல தான் காந்தி வச்ச செக்மேட் அஹிம்சை, அதாவது உங்களை யாராச்சும் அடித்தாலும் சரி இல்லைன்னா யாராச்சும் மிதித்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்தியா நீங்கள் இந்தியாவுக்காக போராடிட்டு இருக்கீங்க அவ்வளோதான், உங்கள் போராட்டத்தை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள், பாரத் மாதா ஸ்லோகன் எல்லாம் சொல்லுங்கள், ஆனால் யாருமே திருப்பி அடிக்கக்கூடாது. இதுதான் காந்தியினுடைய மிக முக்கியமான கொள்கையாக இருந்துச்சு. ஸோ 1920 தொடங்கி கிலாஃபத் இயக்கமும் சப்போர்ட் பண்ணார். அதே நேரம் இந்த போராட்டமும் இந்தியா முழுவதும் எல்லா மக்களும் சின்ன சின்ன கிராமங்களில் கூட, உங்கள் கிராமம் எங்கள் கிராமம் எல்லா கிராமத்துலேயுமே போராடிருப்பாங்க அந்த டைமில். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா காந்தியினுடைய இந்த போராட்டம் வந்து மக்களை சென்றடைஞ்சது. ஸோ இந்த போராட்டம் நல்லா தான் போயிட்டுருக்கு. 2021-22 கிட்டத்தட்ட, அதாவது 3வது வருஷம் தொடக்கம் 1922 வரை நல்லா போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் பார்க்குறாங்க இப்படியே போனால் அவங்க எல்லோரும் நம்ம பொருளை வாங்கி ஏதாச்சும் வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணால் தானே அவங்க இங்கே இருப்பாங்க, அவங்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கணும். ஸோ மக்கள் யாருமே எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணலைன்றப்ப பிரிட்டிஷ் கொஞ்சம் நில குலைஞ்சி போன டைம் அது. ஸோ அந்த டைமில் இவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த ஒரு போராட்டம் காந்தி வந்து நிறுத்தினாருன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே காந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை பாதியில் நிறுத்தினார். நிறைய தலைவர்கள் எதிர்த்தாங்க, வேணாம் காந்தி நல்லா போயிட்டுருக்கு, இந்திய மக்களுக்கு புதுசாக ஒரு நம்பிக்கை கொடுத்த போராட்டம் இது, ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணோன்னா இந்தியா அதனுடைய சுதந்திரத்தின் அந்த ஒரு விளிம்பில் இருக்குது, இந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு அத்தனை தலைவர்கள் கெஞ்சின பிறகும் காந்தி வந்து இந்த போராட்டத்தை பாதியில் ஸ்டாப் பண்ணார். அதுதான் சௌரி சௌரா இன்சிடென்ட். ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட் எப்படி இந்த மிகப்பெரிய நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கே வந்து முழு காரணமாக இருந்துச்சு. ஸோ சௌரி சௌரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த சௌரி சௌரா அப்படின்றதுல 1922, சரிங்களா, February 2, அதாவது நேற்றைக்கு, அதாவது 100 வருஷம் முன்னாடி நேற்றைக்கு, சரிங்களா, February 2 கொஞ்சம் ஃபார்மர்ஸு அப்புறம் கொஞ்சம் ரிட்டையர்டு சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து அங்கே கௌரி பசார்னு ஒன்று இருக்கும், சரிங்களா, சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல கௌரி பசார். அந்த கௌரி பசாரில் வந்து உணவுப் பொருட்களோட விலை ரொம்ப அதிகமாக விற்பாங்க, சரிங்களா, ஃபுட் ப்ரைஸஸ் உணவுப் பொருட்கள், சரியா மக்களே, ஃபுட்டுடைய விலை ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி காய்கறியாக இருக்கட்டும் இல்லை தானியங்களாக இருக்கட்டும் அதனுடைய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி மதுபானங்களும் வித்துட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கௌரி பசார் கரெக்டாக அந்த மார்க்கெட்டில் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர். ஸோ இதை வந்து குப்தேஸ்வர் சிங் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாரு. எல்லாருமே இந்தியன்ஸ் தான், ஓகேங்களா. இதில் என்னென்னா சௌரி சௌரா இன்சிடென்ட்டில் ஒருத்தர் கூட பிரிட்டிஷ் கிடையாது, இறந்த போலீஸில் எல்லாருமே இந்தியன் போலீஸ் தான். இந்தியன்ஸ்க்கும் சண்டை மூட்டி விட்டு பிரிட்டிஷ் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே தான் அடிச்சுட்டு செத்துட்டோம். ஸோ குப்தேஸ்வர் சிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ குப்தேஸ்வர் சிங் இந்த சீனை பார்க்குறாரு, பார்த்துட்டு அன்றைக்கி வந்து அவங்கள வந்து அடிக்கிறாரு, ஓகேங்களா, பயங்கரமாக வந்து அடிக்கிறாரு. சொல்லப்போனால் நிறைய பேரை வந்து அவருடைய போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு, சரிங்களா. ஸோ இதனால் அந்த ஃபார்மர்ஸ்க்கு அப்புறம் அந்த போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்கு, ஏன்னா இவங்க யாரையுமே எதையுமே அடிக்கவே இல்லை, சரிங்களா. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இவங்களை பிடிச்சி அடித்து சார்ஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அன்றைக்கி அந்த ஃபார்மர்ஸ் ஒன்றுமே பண்ணலை, அன்றைக்கி அந்த யாருமே வந்து எதுவுமே பண்ணலை. திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி நாளைக்கு, ஓகேங்களா, February 4. ஸோ February 4 என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர், அவங்க ஆட்கள் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இல்லையா, அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் அந்த கௌரி பசாருக்கு வராங்க. 2000-2500 பேர், ஓகேங்களா. இங்கே குப்தேஸ்வர் சிங்கு கீழே எத்தனை போலீஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 போலீஸ் கிட்டே இருக்காங்க, 22 அவ்வளோதான். ஸோ சில கான்ஸ்டபிள்ஸு அப்புறம் கவர்மெண்ட் வாட்ச்மேன் இருப்பாங்க, கவர்மெண்ட் அப்போ தனியாக வாட்ச்மேன்லாம் வந்துச்சு, அவங்க சவுக்கிதார்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டபிள்ஸு அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் வந்து இந்த குப்தேஸ்வர் சிங்கும் நிற்கிறாரு. ஸோ 2500 பேர் அங்கேருந்து வராங்க. அவருக்கு என்ன தைரியம் வந்துச்சுன்னு தெரியல இந்த குப்தேஸ்வர் சிங்குக்கு. இம்மிடியேட்டாக சொல்கிறாரு, எல்லாம் வானத்தை பார்த்து சுடுங்கப்பா, பயந்து ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் வானத்தை பார்த்து சுடுறாங்க. ஸோ அந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த குப்தேஸ்வர் சிங் எதுக்கும் துணிஞ்சவன், அன்னைக்கு அடித்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனான், அன்னைக்கு நம்மளையே சுட வந்துட்டான்,
அப்படின்னு சொல்லிட்டு காந்தியினுடைய அகிம்சையை அந்த இடத்துல உடைச்சு கையில் கல் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, கையில் கல் எடுத்து அந்த போலீஸ் மேலே எறிகிறாங்க எல்லாரும் மேலேயுமே. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லடு தெரிஞ்சோடனே டக்குன்னு வந்து எப்படியாச்சும் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு தோணும். சப்பிருந்து சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, க்ரௌடை பார்த்து சுடுங்க, வானத்தை பார்த்து சுடாதீங்க, க்ரௌடை பார்த்து சுடுங்க. க்ரௌடை பார்த்து சுடுறாங்க, மூணு பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேர் காயப்படுறாங்க. இப்போ தான் அந்த க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கொன்னே தீரணும்னு சொல்லின்ற மாதிரி அங்கேருந்து ஓடி வராங்க. இந்த பிரிட்டிஷ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் அப்போது அந்த போலீஸ்மென்லாம் அங்கேருந்து ஓடினாங்கன்னு தெரில, பட் 22 பேர் வர்சஸ் 2500 பேர், சான்ஸே இல்லை இல்லைங்களா. 200 பேர் வந்தாலே போதும் காலி பண்ணிடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து உடனே ஷெல்டருக்காக பக்கத்தில் சவுக்கி அப்படின்ற இடத்துக்கு போடுறாங்க. சவுக்கி அப்படின்னா வேணும்னா இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் அர்த்தம். தமிழ்நாட்டில் நம்ம வந்து காவல் நிலையம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சவுக்கி அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன். ஸோ சவுக்கி அந்த சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஓடி உள்ளே பூட்டிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இந்த போலீஸ் அந்த இந்த போராட்டத்தில் 200 பேர் 300 பேருக்கு மேலேயே சுற்றி அந்த போலீஸ் ஸ்டேஷன் சுற்றியே வராங்க. வந்து வாசல்லே நிறைய பேரை கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நெருப்பு வைக்கிறாங்க. இவங்க கொன்னவங்களையும் சரி உள்ளே இருந்தவங்களையும் சரி எல்லாரையுமே நெருப்பில் போட்டு கொள்கிறாங்க. 22 போலீஸ், அதாவது 1922 February 4 22 போலீஸ், இதுவும் 22 அதுவும் 22, 22 போலீஸை கொள்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த போராட்டம் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த விஷயம் காந்திக்கு தெரிய வருது. காந்தி பார்த்திங்கன்னா அன்னையிலேருந்து 5 தவம் இருந்தார். உண்ணாவிரதம் மாதிரி இல்லை, பட் தவம், அதாவது யார்கிட்டையும் பேசாமல் எந்த ஒரு காண்டாக்டும் இல்லாமல் முழுமையாக டிப்ரெஷனில் போன மாதிரி ஒரு 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தி வந்து அப்படியே தவம் மாதிரி இருக்கார். ஸோ வந்து காந்தி என்ன பண்ண போகிறாரோ ஏது பண்ண போகிறாரோன்ற மாதிரி ரொம்ப இது. காந்திக்கு என்ன அப்படின்னா இந்தியர்களுக்கு அகிம்சைனா என்னன்னே தெரியல, இந்தியர்களுக்கு அகிம்சையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது தெரியாமல் இவ்வளோ பெரிய போராட்டத்தில் நம்ம இவங்களை இன்வால்வ் பண்ணிட்டோமே, இவங்க வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி இத்தனை பேர் வந்து இறந்து போயிட்டாங்களே, அகிம்சைனா என்னன்னு தெரியாமல் 22 பேர் இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காந்திக்கு ஒரே வருத்தம். ஸோ காந்தி வந்து பார்த்திங்கன்னா February 12 சரிங்களா, கரெக்டாக ஒரு 8 கழித்து February 12 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமைக்கு இந்தியாவினுடைய சுதந்திரத்தை விளிம்பில் கொண்டு வந்து அதை இப்போ வாங்கி தந்துடுவேன்னு சொன்ன அந்த இயக்கம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. எல்லா நிறைய லீடர்ஸ் ஜவஹர்லால் நேரு உட்பட ராஜேந்திர பிரசாத் எல்லாருமே சொல்கிறாங்க வேணாம் காந்தி ஸ்டாப் பண்ணாதீங்க, இந்தியாவில் ஒரு மூலையில் தானே நடந்துச்சு, ஸோ நீங்கள் வந்து அப்படி ஸ்டாப் பண்ணாதீங்க. அத்தனை பேர் கெஞ்சுறாங்க, அத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய மக்கள் கண்ணீர் விட்டே அழுகிறாங்க, நிறுத்தாதீங்க இந்த மூமெண்ட் வந்து. ஏன்னா இந்திய மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ண மொதல் மூமெண்ட் அது தான், பட் காந்தி வந்து அந்த மூமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஸ்டாப் பண்ணுறாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமையக்கம் இந்தியாவில் நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க February 12, 1922. அப்புறம் காந்தியும் விட்டு வைக்கலை, இமீடியட்டாக காந்தியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 6 காந்திக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு ஆனால் 1924 காந்தி வெளியே வந்துடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் பண்ணவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து 200-300 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 200 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரக்பூர் நீதிமன்றம் இருக்கும் இல்லையா, அந்த நீதிமன்றத்தில் சொல்லப்படுது. பட் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போனதுக்கப்புறமா 1923 19 பேருக்கு தூக்கு தண்டனை, 100 பேர்கிட்ட வந்து வாழ்நாள் சிறை தண்டனை, சில பேருக்கு 8, 5, 2 அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு தண்டனையும் வழங்கப்படுது. 19 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இதுதான் சௌரி சௌரா இன்சிடென்ட். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஏன் இருக்குது அப்படின்னா இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்து 100, 1922 இப்போ 2022. ஸோ இது 100 இல்லையா. ஸோ 2021 February 4 உத்தரப்பிரதேஷில் இருந்த 75 மாவட்டங்கள், என்ன ஸ்பெஷல்னால் நம்மளுக்கு 75th இண்டிபெண்டன்ஸ் டே, அதே மாதிரி உத்தரப்பிரதேஷில் 75 மாவட்டம். ஸோ உத்தரப்பிரதேஷில் இருக்க 75 மாவட்டங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கான செலிப்ரேஷன்ஸை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு February 4, 2021 இதை நம்ம ஓராண்டு விழாவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே நிறைய ஈவெண்ட்ஸு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ இது சம்மந்தமாக ஒரு போஸ்ட்டும் ஸ்டாம்ப்பும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்காரு. ஸோ 1 போய் இந்த வருஷம் February 4 அதாவது நாளையோட இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகுது. ஸோ ஓராண்டு நம்ம சௌரி சௌரா இன்சிடென்ட் அனுசரிச்சிருக்கிறோம். இதுதான் எக்ஸாக்டாக அந்த 100 வருஷம். ஓகே மக்களே, ஸோ க்வெஸ்சன் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இருக்குன்றதும் தெரிஞ்சிடும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ஸ்டடி. தேங்க்யூ.
ஆல் தி பெஸ்ட் மக்களே.